Hello viewers, I hope you all are doing great. இன்றைய நாளில் ஒரு விடயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படின்னா, அதாவது எத்தனை பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது எப்படின்னு சொன்னால் பர்சனல் பிராண்டிங்னு சொல்லி ஒரு விடயத்தை, ஒரு கன்செப்டை எத்தனை பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, எத்தனை பேர் மேபி அதை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. இன்னொரு விடயம் உங்கக்கிட்ட டூ யூ ஹாவ் அ பர்சனல் பிராண்ட், அதாவது உங்களுக்கிட்ட ஒரு பிராண்ட் இருக்குதா, அதாவது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க. ஸோ நான் பிராண்டுன்னு சொல்கிற விடயம் அப்படின்னு சொன்னால், அதாவது லேபிள், வாட் இஸ் யுவர் பிராண்ட், இல்லாட்டி உங்களுடைய பிராண்ட் என்ன, இல்லாட்டி உங்களுடைய லேபிள் என்ன, ரைட்? ஸோ லேபிள்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், இல்லாட்டி பிராண்டுன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்கும், அந்த ப்ராடக்ட்டுக்கு நாம் ஒரு பிராண்ட் நேம் ஒன்று கொடுத்துருப்போம், அல்லது நாங்கள் லேபிள் என்று கூட சொல்லலாம், அந்த ப்ரொடக்டை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய மாதிரி, இல்லாட்டி அந்த ப்ரொடக்டை வந்து கன்சியூமர்ஸ் வந்து கவரக்கூடியது மாதிரி இமேஜஸ் இருக்கும், அது சம்மந்தமான விடயங்கள் பர்டிகுலர்ஸ் இருக்கும், இன்க்ரீடியன்ஸ் இருக்கும், இது என்ன தேவைக்காக பாவிக்கப்படுறது, இல்லாட்டி எவ்வளவு இது தரமானது போன்ற விடயங்கள் அதில் காணப்படும், அது பிராண்ட், இல்லாட்டி அது ஒரு லேபிள்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு ஹியூமனும் நாம் நம்மளுக்கு ஒரு பர்சனல் பிராண்ட் ஒன்று இருக்குங்க, ரைட்? ஒரு பர்சனல் பிராண்ட் ஒன்று இருக்குது, அல்லாடி அந்த பர்சனல் பிராண்ட் ஒன்று நாம் க்ரியேட் பண்ணி வைக்க வேண்டியது மிகவும் ஒரு சால சிறந்தது, ரைட்? ஸோ இதை நாம் சொல்லுவோம் பர்சனல் பிராண்டிங், ரைட்? அல்லது லேபிளிங் அப்படின்னு கூட சொல்லலாம், ரைட்? ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்கன்று வரும்போது பார்த்தோம்னா, நாங்கள் கூட ஒரு சமயத்தில் ஒரு விடயத்தில் நாம் எப்படி இருப்போம் அப்படின்னா, நாம் கூட ஒரு ப்ரொடக்ட், இல்லாட்டி நாம் கூட ஒரு ரிசோர்ஸ், ரைட்? ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும் ஸோ நாம் ஒரு ரிசோர்ஸ்ஃபுல்லான ஒரு விடயம், ரைட்டா? ஒரு நாங்கள் பர்சன், ரைட்? இருந்தாலும் கூட எங்களுக்குன்ற ஒரு பிராண்டிங் இருக்கா? வாட் இஸ் மை பிராண்ட்? எனக்கு இந்த பிராண்ட் இல்லாட்டி, இப்போ ஒரு ப்ரொடக்ட்டுக்கு பிராண்ட் அல்லது ஒரு லேபிள் இல்லாட்டி அந்த ப்ரொடக்டை கன்சியூமர்ஸ் வாங்குவாங்களா? இப்போ உதாரணத்துக்கு நாம் ஃபுட் சிட்டிக்கு போகிறோம். ஃபுட் சிட்டிக்கு போகும்போது நாம் திங்ஸை வந்து எப்படி பார்க்குறோம்டா, அந்த லேபிளை பார்த்து, ஓகே ஐ சீ த லேபிள், நான் லேபிளை பார்க்குறேன், இல்லாட்டி இந்த பிராண்ட் நேமோ பார்க்குறேன், பார்க்கும்போது எனக்கு விளங்குது, ஓகே இந்த ப்ரொடக்ட் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் உண்டு, இது நான் இதை வாங்கினா நல்லது அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் வாங்குகிறோம். ஈவன் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் கூட இருக்குது, ஒரு சில பிராண்ட் எங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும், ரைட்டா? ஸோ உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு குடிப்பானம் என்று வரும்போது, ட்ரிங்க்ஸ் என்று வரும்போது நாம் உடனடியாக எங்களுக்கு வாருது காக் என்ற ஒரு பிராண்ட், அதாவது கோகோகோலா, கேஎஃப்சி, ரைட், மேக்டொனால்ட்ஸ், இப்படியான பிராண்ட்ஸ் இருக்குது, ரைட்? ஈவன் ஒரு ஃபுட் ஐட்டமாக இருக்கலாம், ஈவன் நான் ஃபுட் ஐட்டமாக கூட இருக்கலாம், ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குது, அந்த பிராண்டை வச்சுக்கொண்டு தான் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா சர்ச் பண்ணுறாங்க, ஈவன் ஃபுட் சிட்டிஸில் போய் பார்க்குறாங்க, ஆன்லைனில் சர்ச் பண்ணுறாங்க, பிகாஸ் அந்த பர்டிகுலர் அந்த ப்ரொடக்ட்டுக்கு ஒரு பிராண்ட் இருக்குது. சேம் ஆஸ் லைக் தட் ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னா நாம் கூட ஒரு பிராண்ட், ஏனென்றா எங்களுக்கு அந்த ஒரு பிராண்ட் ஒன்று இருந்தால் மட்டும்தான், அதாவது மற்றவர்கள், அதாவது பீப்புள் எங்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தே வில் பி ஏபிள் டு ரீச் அஸ், ரைட்? எங்களை வந்து அவங்க ஹையர் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு ஜாப்புக்கு ஹையர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லாட்டி எங்கள்கிட்ட இருந்து எங்களோட ரிசோர்ஸ் அவங்க பெற்றுக்கொள்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சர்வீஸை பெற்றுக்கொள்கிறதாக்களாக இருக்கலாம். ஸோ அதுக்கு எனக்கிட்ட ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குமாக, இந்த பிராண்ட்னு நான் சொல்லுவாரது யோர் டேலண்ட், இல்லாட்டி உங்களோட பொசிஷன் என்ன, ரைட்? ஸோ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டாக்டராக இருந்தால், ஸோ டாக்டர் என்று சொல்கிறது தட் இஸ் யுவர் பிராண்ட், இன்ஜினியர் தட் இஸ் யுவர் பிராண்ட், இல்லாட்டி லோயர்னு சொன்னால் அது உங்களோட ஒரு பிராண்ட், இல்லாட்டி நீங்கள் ஒரு ட்ரெயினர், கார்ப்பரேட் ட்ரெயினர்னு சொல்லி சொன்னால், இல்லாட்டி ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி சொன்னால், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்லி சொன்னால் அது உங்களோட ஒரு பிராண்ட். ஸோ நீங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு பிராண்ட் இருக்குதா, அல்லது நாம் கிட்டத்தட்ட ஒரு லேபிள் இல்லாத ப்ரொடக்ட்ஸ் மாதிரி இருக்கிறமான்றது நாம் இன்றைக்கு சிந்திக்க வேண்டியது, அல்லது ஒரு தாட் ப்ரொவோக்கிங் க்வெஸ்சனை நான் உங்ககிட்ட கேட்கலாம், ரைட்? எங்களுக்கு ஒன்று ஒரு பிராண்ட் இருக்கா? ஸோ மக்கள் எங்களை எவ்வாறு பார்க்குறார்கள், மற்றவர்கள் எங்களை ரீச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஏதாவது கீவேர்டு எங்களுக்கு ஏதாவது இருக்கா? ஸோ வாட் இஸ் மை கீவேர்ட், இல்லாட்டி ஹேஷ்டேக் ஏதாவது எனக்கு இருக்கா? உதாரணத்துக்கு நான் என்று சொல்லி சொன்னால், ஓகே என்னுடைய பேர் தெரிஞ்சாலும் கூட, ஸோ நான் எதுக்கு, ஐம் குட் ஃபார் வாட், எனக்கு எது என்னால் எனக்கு முடியும், ரொம்ப முடியக்கூடிய காரியம் என்ன, இல்லாட்டி இந்த பர்சன்கிட்ட போனால் இந்த பர்சன் ஹீ இஸ் குட் ஃபார் தேட், அந்த விஷயத்துக்கு இவர் ரொம்பவே ஒரு திறமையானவர், ஒரு சால சிறந்தவர், அவர்கிட்ட போனால் தான் அந்த விடயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிற ஒரு விடயம் உங்ககிட்ட இருக்குதா?
ரைட். அல்லது உங்களுக்கு ஒரு பிராண்ட் நேமை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்களா? ரைட், மக்கள் உங்களை எப்படி சர்ச் பண்ணுவாங்க? ரைட், உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபேமஸ் லோயராக இருந்தால், உங்களோட சிட்டியில் ஒரு ஃபேமஸ் லோயராக இருப்பீங்களா? இருந்தால் ஃபேமஸ் லோயர் இந்த சிட்டி என்று சொல்லி ஒரு கீவேர்டை நாம் கூகுளில் சர்ச் பண்ணும்போது, ரைட், அதில் நீங்கள் வர்றீங்களா? உங்களோட பேர் அதில் இருக்குதா, இல்லாட்டி ஒன் ஆஃப் தெம்மா இருக்குதா என்று சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க சொன்னால் அது அவருடைய கீவேர்டு, இல்லாட்டி அவருடைய பிராண்ட். அவர் அப்படி ஒரு பிராண்டிங்கை செய்து வச்சுருக்கிறார் அவருடைய திறமை மூலமாக, இல்லாட்டி அவருடைய உழைப்பின் மூலமாக, இல்லாட்டி அவருடைய படிப்பின் மூலமாக, அல்லது ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் மூலமாக, அவருடைய இருக்கக்கூடியதான ஒரு இயற்கையாகவே இருக்கின்ற ஒரு ரிசோர்ஸு கூடாக அவர் அந்த ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறார். வாட் இஸ் யுவர் ப்ரொஃபைல், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்? ரைட். ஸோ இன்றைக்கு நாம் எங்களுக்கு ஒரு பிராண்ட் இருக்குதா, இல்லாட்டி பிராண்ட் இல்லாத ப்ரொடக்ட்ஸாக இருக்கிறோமா, இல்லாட்டி எங்களுக்கு ஒரு லேபிள் ஒன்று இருக்குதா? ஸோ மக்கள் எங்களை வந்து வாங்குறதுக்கு, எங்களை ஹையர் பண்ணுறதுக்கு, எங்கள்கிட்ட இருந்து ஒரு சர்வீஸை பெற்றுக்கொள்கிறதுக்கு, ரைட், ஸோ எங்கிட்ட லேபிள் இருக்கா, இல்லாட்டி நான் லேபிள் இல்லாத ப்ரொடக்ட்ஸ் மாதிரி நான் ஒரு ஃபுட் சிட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொடக்டாக இருக்கிறேன்னா, இல்லாட்டி எனக்கு ஒரு லேபிள் இருக்குதா என்று சொல்லி பார்க்க வேண்டிய நாள் இன்றைய நாளில், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ரைட். ஸோ இது பார்க்குறதன் மூலமாக, ஸோ லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, பீப்புள் வில் ரீச் அவுட் டு யூ, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ரைட். ஸோ அவங்க உங்களை தேடி வர்றதுக்கு நீங்கள் என்னென்ன லிங்க்ஸ் வச்சுருக்கிறீங்க? ஸோ ஐ மீன், ஹவு மெனி லிங்க்ஸ் யூ ஹாவ், இல்லாட்டி எத்தனை கீவேர்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கிறீங்க? ஸோ வாட் இஸ் யுவர் பிராண்ட்? இந்த பிராண்ட் மூலம்தான், ஸோ உதாரணத்துக்கு மார்க்கெட்டிங் என்று வரும்போது, இட்ஸ் ஆல் அபவுட் த பிராண்ட் மேனேஜ்மெண்ட், இல்லாட்டி பிராண்டிங். அங்கே மார்க்கெட்டிங்கில் அந்தந்த ப்ரொடக்ட்ஸை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பிராண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிராண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்களோட ஒர்க் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த ப்ரொடக்டை வந்து மார்க்கெட் பண்ணுறது, அதாவது அந்த பிராண்டிங்கு கூடாக என்ன செய்கிறேன்டா, மார்க்கெட் பண்ணுறது. ரைட். ஸோ அதே மாதிரி உங்களுடைய பிராண்ட் நேம் என்ன, அல்லது உங்களுடைய லேபிள் என்ன லேபிள், உங்களோட லேபிள் இருக்குதா, இல்லாட்டி நீங்கள் ஒரு லேபிள் இல்லாத ப்ரொடக்டாக என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு வெரி சிம்பிள் க்வெஸ்சன் தான். அப்படின்னா, அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இப்போ நாம் எல்லோரும் வந்து ஒரு டின் ஃபிஷ் நாம் சாப்பிட்றது உண்டு, ரைட்டா? டின் ஃபிஷ், அதாவது மீன் டின்னு சொல்லுவாங்களே, நாம் சாப்பிட்றது உண்டு. ஸோ வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, வீட்டை சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, இல்லாட்டி வைஃப் சொல்கிறாங்க, போயிட்டு ஃபுட் சிட்டியில் போயிட்டு ஒரு டின் ஃபிஷ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களோட மைண்டுக்கு முதலாவது வார அந்த டின் ஃபிஷ்னுடைய பேர் என்ன? அவங்க சொல்ல போகிறது இல்லை, என்ன டின் ஃபிஷ்ஷாக நீங்கள் வாங்கிட்டு வாங்கண்டு, டின் ஃபிஷ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும்போது முதலாவது உடனடியாக உங்களோட மைண்டுக்கு வார அந்த டின் ஃபிஷ்ஷோட நெய்ம் என்னன்றது உங்களுக்கு இப்போ தெரியும். அதே நேரம் நீங்கள் கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள், அதாவது என்ன டின் ஃபிஷ்ஷை வந்து எங்களுக்கு உடனடியாக மைண்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ என்னுடைய அந்த நாங்கள் இருக்கிற கான்டெக்ஸில் நான் கதைக்கிறதாக இருந்தால், ஸோ இங்கே டின் ஃபிஷ்ன்னு வரும்போது இங்கே உள்ளாக்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு பிராண்ட் நேம் ஒன்று இருக்குது, அதாவது கேப்டன் என்ற ஒரு டின் ஃபிஷ் ஒன்று இருக்குது. ரைட். அது ரொம்ப ஃபேமஸானது, ரொம்ப குவாலிட்டியானது. ஸோ இப்போ எல்லோரும் சின்னலேருந்து பெரியாக்கள் வரை எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, கேப்டன் டின் ஃபிஷ்ஷை வந்து விரும்புவாங்க. அப்போ ஃபுட் சிட்டிக்கு போகிற ஒரு ஆளுக்கு டின் ஃபிஷ் வாங்கிட்டு வாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் உடனடியாக வார அந்த பிராண்ட் நேம் வந்து கேப்டன். ஸோ இங்கே கேப்டன் என்று சொல்கிறது என்ன, அது அந்த டின் ஃபிஷ்னுடைய பிராண்ட், இல்லாட்டி அந்த டின் ஃபிஷ்னுடைய லேபிள். ரைட். ஸோ அங்கே போகும்போது அவர் போயிட்டு தேடிட்டு இருக்க போகிறதில்ல, நேரடியாக அவருக்கு தெரியும் எங்கே அந்த டின் ஃபிஷ் இருக்குதோ அந்த கேப்டன் என்ற ஒரு கீவேர்டை வச்சுக்கொண்டு அந்த ஃபுட் சிட்டியில் போயிட்டு அவர் என்ன செய்வார், சர்ச் பண்ணி அந்த டின் ஃபிஷ்ஷை பெற்றுக்கொள்வார். ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன், ரொம்ப ஒரு டிப்பிக்கலான உதாரணம் சொன்னேன். ரைட். ஸோ உங்கள் பேரை சொல்லும்போது மற்றவங்களோட மைண்டில் என்ன வருது, இந்தாளா அதுக்கு தான் ஃபேமஸ், இவர் ஓ மை காட், ஹீ இஸ் வெரி குட் ஃபார் தேட். ரைட். இவர்கிட்ட இந்த விஷயம் பண்ணணுமா, அது அவர்கிட்ட தான் போகணும், மிஸ்டர் சோ அண்ட் சோட்டு தான் போகணும். அப்படி ரெஃபரன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா, கீவேர்ட் உங்கள்கிட்ட இருக்கா, இல்லாட்டி பீப்புள் உங்களுக்கண்ட ஒரு ஹேஷ்டேக் என்ன இருக்குது லைஃப்பில், ஏதாவது ஒரு ஹேஷ்டேக்கை நாம் க்ரியேட் பண்ணியிருக்கோமா, மற்றவங்க ஹேஷ்டேக் மூலியமாக நம்மளை சர்ச் பண்ணுறாங்களா, நம்மளை தேடுறாங்களா? ரைட். எம்ப்ளாயர்ஸ் வந்து நம்மளை எப்படி சர்ச் பண்ணுறாங்க, ரீச் அவுட் பண்ணுறாங்க? ரைட். என்னுடைய டேலண்ட் என்ன, என்னுடைய அந்த யூனிக்னஸ் என்ன, அந்த யூனிக் பிராண்ட் என்ன? ரைட். அந்த போன்ற விடயம் நாங்கள் பார்க்க வேண்டியது மிக சால சிறந்தது, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது ஈவன் யூ கேன் ரீச் அவுட் பீப்புள்.
ரைட். பிகாஸ் என்ன அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸாக நீங்கள் ஆயிருவீங்க, உங்களோட பிராண்ட் நேம் மூலமாக உங்களுக்கு ஒரு ஃபேமஸ் ஒன்று கிடைக்கும். ஸோ மை டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்றைய நாளில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிற ஒரு விடயம் பர்சனல் பிராண்டிங்ன்ற ஒரு டாப்பிக்கை பற்றி நான் உங்களோட பேசியிருக்கேன். அப்படின்னா ஸோ உங்கள்ட்ட ஏற்கனவே அந்த பிராண்ட் இருக்குமான்னு சொன்னால் இட்ஸ் ஓகே, தட்ஸ் ஃபைன், ஈவன் நீங்கள் யூ கேன் என்ஹான்ஸ் அந்த பிராண்ட்ன்ற ஒரு விடயம் எங்களோட லைஃப்பில் இல்லையா, நாங்கள் ஜஸ்ட் ஒரு லேபிள் இல்லாத ப்ராடக்ட் மாதிரி இருக்கிறோமா, இன்றைக்கு நாம் ஒரு லேபிளை உருவாக்கி கொள்வோம், இல்லாட்டி இந்த ஃப்யூச்சரில் கூட நாம் ஒரு லேபிளை உருவாக்கி கொள்வோம். தட் இஸ் மை யூனிக் பிராண்ட். அந்த பிராண்ட் வேறு யாருக்கும் கிடையாதுங்க, அது எனக்கு மட்டுமே ஒரு யூனிக்கான ஒரு விடயமாக இருக்கும். ஸோ இப்போ நான் இன்றைக்கு இருக்கேன்னா, ஸோ எனக்குண்டு ஒரு பர்சனல் பிராண்டிங்கை நான் க்ரியேட் பண்ணி வைப்பேன். ஸோ மற்ற ஆக்கள் என்ன வந்து எப்படி பார்க்குறாங்க, என்ன ரீச் அவுட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், கீவேர்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்ன ரீச் அவுட் பண்ணணுமா சொன்னால், ஸோ அவங்க என்ன கீவேர்டை யூஸ் பண்ணி என்ன ரீச் பண்ணுறாங்கன்றதை நான் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே போல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களோட வாழ்க்கையில் அந்த பர்சனல் பிராண்டிங்கன்ற ஒரு கன்செப்டை நீங்கள் அப்ளை பண்ணும்போது, ஐ மீன் உங்களோட புகழாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களும் அதாவது மக்கள் உங்களை ரீச் அவுட் பண்ணுற விதம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப ஹைலி ஒரு சென்சிட்டிவான ஒரு விடயமாக இருக்கும் என்று சொல்கிறது இன்றைய நாளுக்கான ஒரு கன்செப்டை நான் உங்கள்கிட்ட நான் முன்வைக்கின்றேன். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்மன், ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த விடயத்தை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களோட ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள், அல்லது யாராவது ஒருத்தர் நீங்கள் தட் எனி ஒன் யூ கேர் ஃபார் மோஸ்ட்லி அவங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். பண்ணுவதன் மூலமாக ஈவன் அவங்களுக்கும் இந்த பர்சனல் பிராண்டிங் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் கூப்பிட்டு சொல்கிறது மூலமாக அவங்களையும் அவங்களோட லைஃப்பில் நாம் அதாவது முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு விடயமாக நாம் இதை அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறது இன்றைய நாளுக்கான ஒரு கன்செப்டாக நான் முன்வைக்கின்றேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.